வார்த்தை மாறாத மதுரம் நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் சிஸ்டர். அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆமென். தந்தி ஐயா, இந்த வகையில் நிமிடக்காகங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் எடுத்து வருகின்ற செய்தியை கொடுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நாம அன்பை குறித்தும் பயத்தை குறித்தும் ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்க போறோம். வேதத்துல நம்ம அடிக்கடி காணும் வார்த்தை என்ன அப்படின்னா, பயப்படாதே. ஒரு தேவதூதன் ஒரு மனுஷனுக்கு காட்சி கொடுத்தாலும் சரி, அல்லது தேவன் ஒரு மனுஷனுக்கு தரிசனமானாலும் சரி, அவங்க ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை என்னன்னா, பயப்படாதே, ஃபியர் நாட். ஏன் அப்படின்னா, அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு எவ்வளோ பெரிய ஆளையும் போட்டு பார்த்துரும். அதாவது அவர் மிகப்பெரிய ஒரு உடல் ரீதியான பலவானா இருக்கலாம், அல்லது பெரிய அரசியல் பலம் உள்ளவனா இருக்கலாம், பண பலம் உள்ளவனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எந்த ஒரு மனிதனையும் ஆட்கொண்டு அவனை மேற்கொண்டு ஒண்ணுமில்லாம பண்ணுகிற பலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பயம் அப்படிங்கிற உணர்வுக்கு இருக்கு. பணம் இல்லாதவனுக்கும் பயம், நாளைக்கு பொழுது நம்ம எப்படி கழிக்கிறது, நம்ம பிள்ளைங்களை எப்படி கரையேற்றுறது, நம்ம என்ன செய்ய போறோம், எதிர்காலத்தை குறித்த பயம். பணம் உள்ளவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கு. பாத்தீங்கன்னா கெட்டவங்களுக்கும் பயம் இருக்கு, நல்லவங்களுக்கும் பயம் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, யோபுவை குறித்து சொல்லும் பொழுது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவருமான மனுஷன் சொல்லி யோபுவை குறித்து சொல்லுது. யோபுவுக்கு தேவன் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அள்ளி கொடுத்திருந்தாருன்னு நம்ம பைபிள்ல பாக்குறோம். ஆனாலும் யோபு என்ன சொல்றாரு, ஒரு டைம்ல ஒரு காலகட்டத்துல நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்படிங்கிறாரு. அப்ப எல்லாமே இருந்தும் யோபுவுக்கு ஒரு பயம் அவர் மனசுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. பாருங்க, பயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னா, தைரியம்னு சொல்லுவோம், வீரம்னு சொல்லுவோம், துணிச்சல்னு சொல்லுவோம், சரிங்களா? ஆனா ஒரு பயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் இந்த மூணுமே கிடையாதுங்க. பயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் அன்பு. என்ன பிரதர் புதுசா இருக்கு, எப்படி சொல்றீங்க இதை அப்படின்னா, முதலாவது வேத வாக்கியத்தின் மூலமா இதை நான் உங்களுக்கு நான் மெய்ப்பிக்கிறேன். பாருங்க, 1 யோவான் 4:11-18 நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4:11-18. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருந்தாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அடுத்து 18 வாசிக்கிறேன். நம்ம கருப்பொருளுக்கு முக்கியமான வசனம் இதுதான், அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, அன்புக்கு எதிராக பயத்தையும் பயத்துக்கு எதிராக அன்பையும் வேதம் இந்த இடத்துல காட்டுது. பிரியமானவர்களே, அன்பிலே பயம் இல்லை, அன்பு இருக்கும் இடத்தில் பயம் இருக்காது, இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக்சிடாக்சின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் நம்ம நம்மளுடைய மூளையில இருக்க பிட்யூட்ரி சுரப்பி அப்படிங்கிற ஒரு சுரப்பி மூலமாக சுரக்கப்படுது. இந்த ஆக்சிடாக்சின் ஹார்மோனுக்கு பேரே லவ் ஹார்மோனா. பிரியமானவர்களே, இந்த ஹார்மோன் எப்பெல்லாம் நம்ம நம்ம உடம்புல சுரக்குது அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் அன்பின் உணர்வுகள்னால எப்போ ஆட்படுறோமோ அப்பெல்லாம் அந்த ஆக்சிடாக்சின் நம்மளுடைய மூளையில சுரக்குதான். அதாவது உதாரணத்துக்கு, நம்ம வீட்டில் இருக்க ஒரு செல்ல நாய்க்குட்டி வச்சிருக்கீங்க, ஒரு பூனைக்குட்டி வச்சிருக்கீங்கன்னா, அது கூட நீங்க கொஞ்சம் விளையாடும் போது கூட ஒரு சிறிதளவு ஆக்சிடாக்சின் சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆக்சிடாக்சின் ஹார்மோனுக்குள்ள ஒரு பவர் என்ன அப்படின்னா, இந்த ஹார்மோனை பயன்படுத்தி மனிதனுடைய பயத்தை விரட்ட முடியுமா. இந்த ஆக்சிடாக்சின் ஹார்மோன் நிறைய சுரக்கும் போது பயம் நம்மகிட்ட இருந்து டோட்டலா நீங்கிருதான். பாருங்க, இது வந்து இப்போ வந்து சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே ஆவியானவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்புதான் எல்லா நேர்மறை உணர்வுகளுக்கும் தாயா இருக்கு. பிரியமான, அனைத்து நேர்மறை உணர்வுகளுக்கும் தாய் அன்பு, அதே மாதிரி அனைத்து எதிர்மறை உணர்வுகளுக்கும் தாய் பயம். சந்தேகம், கவலை, கசப்பு, வெறுப்பு, பொறாமை, இச்சை, இப்படியே நீங்க பெரிய லிஸ்ட் போட்டுக்கிட்டே போலாம். இந்த அத்தனை லிஸ்டும் பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ள அடக்கம். பிரியமானவர்களே,
அதே மாதிரி அன்பு, சமாதானம், சகிப்புத்தன்மை, சாந்த குணம், மன திருப்தி, இச்சை அடக்கம், இப்படி நீங்க எக்கச்சக்கமான நேர்மறை உணர்வுகள், நேர்மறை குவாலிட்டிஸை நீங்க லிஸ்ட் போட்டுட்டு போனாலும் அந்த அத்தனை லிஸ்டும் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அடக்கம். உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்பு பயம் இது ரெண்டுமே ஸ்ட்ராங்கஸ்ட் எமோஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் எமோஷனல் ஃபோர்ஸ் பாருங்க, நம்ம ஏற்கனவே வாசித்த அந்த 1 யோவான் 4:16 நான் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம் பயத்தை குறித்து இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல போறேன் பிரியமானவர்களே. பாருங்க ஆதியாகமம் 3:9-10 நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்துக்கான ஒரு பேக்ரவுண்டை நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. தேவன் ஆதாம் ஏவாள வந்து ஏதேன் தோட்டத்துல படைச்சிட்டு ஒன்னு சொல்றாரு, நீங்க தோட்டத்துல நடுவில் இருக்க மரத்துடைய கனியை மட்டும் நீங்க புசிக்க கூடாது, புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படிங்கிறாரு. இது நமக்கு நல்லா தெரியும். ஆனா ஆதாம் ஏவாள் என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அந்த பழத்தை பறித்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே என்ன நடக்குது, ஆண்டவர் வர்றாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நேரங்களுக்கு ஆண்டவர் வர்றாரு, வந்து ஆதாமை நோக்கி கூப்பிடுறாரு. பாருங்க இந்த வசனத்தை வாசிக்கிறேன், 9 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். பாருங்க, ஒரு மனுஷன் பாவம் செஞ்ச உடனே, முதல் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே அவனுக்கு தோன்றிய முதல் உணர்வே பயம். பாருங்க, நான் வெக்கப்பட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லல, ஆண்டவர் உங்களை துக்கப்பட்டு உங்களை துக்கப்படுத்திட்டேனே, உங்க வார்த்தை மீறிட்டேன், துக்கப்பட்டு நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லல, அல்லது வேற எந்த உணர்வையும் வைக்காம என்ன சொல்றான் பாருங்க, நான் பயந்து ஒளித்துக் கொண்டேன் அப்படிங்கிறான். ஸோ தேவனை விட்டு விலகியுடன் தோன்றிய முதல் உணர்வு பயம். பிரியமானவர், இன்னைக்கு எந்த மாதிரியான பயங்களெல்லாம் நமக்கு இருக்கு? எதிர்காலத்தை குறித்த பயம், அதாவது நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயம், நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் இல்லையே, ஒன்றும் இல்லையே, அல்லது எனக்கு ஒன்றும் சொத்தும் இல்லையே, நான் பிள்ளைகளுக்கு நான் என்னத்தை விட்டுட்டு போக போறேன் அப்படிங்கிற பயம், அல்லது நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறித்த பயம், நம்மளுடைய பாஸை குறித்த பயம், அல்லது குடும்ப வாழ்க்கை, நம்ம கணவனோடு கூட உள்ள பிரச்சனை, மனைவியோடு உள்ள பிரச்சனை, இந்த குடும்பம் நிலைக்குமா, இவ்வளோ நம்ம இவ்வளோ நாள் ஓட்டிட்டோம், இனிமேல் இன்னும் தொடர்ந்து நம்மளால அந்த குடும்பத்தை நம்ம இந்த அந்த மன வாழ்வுக்குள்ள நம்மளால தொடர்ந்து நம்ம போக முடியுமா, எத்தனை எத்தனை எத்தனையோ பயங்கள் புரியுமா. சரி, அத்தனை பயத்தையும் புறமே தள்ளக்கூடிய வல்லமை அன்புக்கு இருக்குன்னு பாக்குறோம். அப்ப அன்புக்கு எங்க போறது, அன்புக்கு எங்க போறது? அதாவது வசனம் சொல்லுகிறபடி பாத்தீங்க அப்படின்னா, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த அன்பு வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அன்பை குறித்து சொல்லுது பிரியமா. அதாவது உங்களை சுற்றி 1000 பேர் உங்களை நேசிக்கிறவங்க இருந்தாலும் அது உங்களுக்கு ஓரளவுக்கு தான் உதவி செய்யும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை பூரணமா புறம்பே தள்ளணும்னா உங்களுக்குள்ள அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட படகுல போயிட்டு இருக்காரு நடு கடல்ல. திடீர்னு பெரிய புயலும் சூறாவளி காத்தும் அடிக்குது. பாருங்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. சீஷர்களை உண்மையாய் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு அவங்க சீஷர்களுக்கு நல்லா தெரியும். அவர் அங்கதான் இருக்கிறாரு, பக்கத்துலதான் இருக்கிறாரு, அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. சோ தன்னை நேசிக்கிற ஒருத்தர் ஆண்டவரே கூட இருந்தாலும் அவர் கூட இருக்கிறது கூட தெரியாம பயப்படுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோட இருதயம் அன்பினால் நிறைந்த இருதயம் பிரியமான். அவர் என்ன செய்யறாரு, நிம்மதியா தூங்குறாரு. பாருங்க, அன்பிலே பயம் இல்லை. அவருக்குள்ள இருக்கிற அன்பு அவருக்கு வந்து பயம் இல்லாம அவர் அழகா தூங்குறாரு. இவங்களுக்குள்ள அன்பு இல்லாததுனால, இவங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க, ஐயோ ஆண்டவரே நாங்க சாக போறோம் அப்படின்னு கத்துறாங்க. சரி, அப்ப அன்புக்கு எங்கதான் போறது, அன்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னா, இது வந்து ஒரு ஊசி மூலமாவோ அல்லது மாத்திரை மூலமாவோ நமக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண முடியாது பிரியமான். அல்லது ஒரு கடையிலயோ ஃபார்மசிலேயோ போய் நான் அன்பு எனக்கு 10 கிலோ அன்பு கொடுங்க அப்படின்னு வாங்க முடியாது. அல்லது ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியாது நமக்குள்ள. எப்படி தான் நம்ம அன்புக்கு போறோம், அன்புக்கு நம்ம எங்க போறது, அன்பை நம்ம எங்கிருந்து பெற்றுக்கொள்வது அப்படின்னு அதுக்கும் வழிய வேதம் நமக்கு அழகா கற்றுக் கொடுக்குது. அன்புக்கான சோர்ஸ் எது, அதை எந்த மீடியம் வழியா டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற ஒரு காரியத்தை ரோமர் 5:5 நமக்கு அழகா கற்றுக் கொடுக்குது பிரியமானவர். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது. பாருங்க, நமக்குள்ள அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதாம். ஸோ தேவன் டவுன்லோட் பண்றாரு, நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியாது, ஆனா தேவன் டவுன்லோட் பண்றாரு நம்ம இருதயத்துக்குள்ள. எப்படி, எந்த மீடியம் வழியா டவுன்லோட் பண்றாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற மீடியம் மூலமா டவுன்லோட் பண்றாரு. ஸோ இப்ப நமக்கு தெளிவா புரிஞ்சுச்சா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நாம அன்பில வளர முடியும் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்தோம். சீஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இயேசு கிறிஸ்து கூட இருந்துமே பயந்துகிட்டு தான் இருந்தாங்க சீஷர்கள். தன்னை வந்து இயேசு கிறிஸ்துடைய சீஷன் வெளியே சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு பயப்படும்படியான ஒரு சூழல் வந்துச்சு. பேதுரு வந்து
ஆமா, வெளிப்படையாக மறுதளிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை வந்து அவர் தூஷிக்கவும் செய்யறாரு, அந்த இடத்துல தன்னை காப்பாத்திக்கிறது. அப்படி பயந்த ஒரு மனுஷன். அதுக்கடுத்து பாருங்க, ஒரு 50 days கழிச்சு பெந்தகோஸ்தே நாள்ல அப்போஸ்தலர் 2 அதிகாரம் சொல்லப்படுகிற அந்த காரியம், தேவனுடைய ஆவியானவர் வல்லமையா இறங்குறாரு. வல்லமையா இறங்கி அவங்களுடைய அவங்கள டோட்டலா நினைச்ச உடனே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. பாருங்க, இதுக்கு முன்னாடி பயந்துகிட்டு இருந்தவங்க பயந்து மறுதளித்த அதே பேதர் எந்திரிச்சு நின்று சிங்க மாதிரி பேசுறாரு. நீங்கன்னா அவரை சிலுவையில் அரைஞ்சீங்க அப்படிங்கிற அந்த ஜனங்களை பார்த்து எவ்வளவு தைரியம், அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? 50 நாளுக்குள்ள என்ன மாற்றம் நடந்துச்சு பேதருக்குள்ள? ஒண்ணும் இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவர் அவரை நிறைச்சாரு. அப்ப தேவ அன்பு அவருடைய இருதயத்துக்குள்ள ஊற்றப்பட்டிருந்ததுனால பயம் டோட்டலா விலகிருச்சு. சோ அப்போ பயந்துட்டு இருந்த பேதரு எந்திரிச்சு தைரியமா நின்று பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஆதி திருச்சபை விசுவாசிகளும் கடுமையான உபத்திரவத்துக்குள்ள மோசமான பிரச்சனைகளுக்குள்ள இருந்தவங்க, தன்னுடைய உயிருக்கு எந்த எந்த நேரத்திலையும் பாதுகாப்பு இல்லாம இருந்தவங்க, தேவனை உண்மையா நேசித்த அந்த அன்பு அவங்களுக்குள்ள இருந்ததுனால அவங்க ரத்த சாட்சியாக சந்தோஷமா மறித்தார்கள். பெரியமானவர்கள், சோ இப்ப நேரம் கடந்து போகிற அப்படின்னால ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். நீங்க எந்த சூழல்ல இருந்தாலும் சரி, உங்க இருதயத்தை அன்பு நிரப்பணும் அப்படின்னு சொல்லி தேவன் தேவனுடைய ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது, ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது உங்களுக்குள்ள அந்த பயம் பூரணமாக விலகும். பெரியமானவர், இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை நிரக்கமுள்ள நல்ல பிதாவே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக, இந்த அருமையான செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களோட பேசுனீங்க ஆண்டவரே, நான் நல்ல பேசுகிறேன், நான் நல்ல ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களோட பேசியிருக்கீங்க ஆண்டவரே, என்னோட சேர்த்து நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, இப்ப நாங்க உங்க சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்கள் இருதயத்துல நீர் அன்பை ஊற்றி எங்களை நீர் மாற்றுகிறபடினால் நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்களை இன்னும் அதிக அதிகமாக நிரப்ப முடியாகும். ஆனா ஏற்கனவே நீங்க எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனா இன்னும் நாங்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அதிகமாக அவருடைய நிறைவுக்குள்ளாக நாங்க வளர்ந்து ஆவியானவருக்குள்ள இன்னும் அதிகமாக ஆண்டவர் ஊன்ற கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்குள்ள இருக்கிற பயம் பூரணமாக விலகும் வரைக்கும் ஆண்டவர்கள் ஆவியானது அன்பு, ஆனா தேவனுடைய அன்பு ஆவியானவர் மூலமாக எங்களிடத்துல ஊற்றப்படுத்த ஆண்டவரே. அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.